சலாம் தமிழ்வேந்தன். மக்களை புறந்தள்ளி விட்டு நீங்க கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு திட்டம் அப்பட்டமாக சிலருடைய ஆதாயத்தில் தான் இருக்குன்றார். அதெல்லாம் கிடையாது. பேருந்து வந்து முத முதல்ல அரசுடைய மயக்கியது கலைஞர் கருணாநிதி. பழைய வரலாறு வரலாறு வரலாறுங்கிறதே பழசுதானே? ஆமா, வரலாறு இன்னைக்கு அப்ப நேற்று நைட்டு நடந்ததுதானே, அது பழசுதானே, விட்டுருங்களா. ஏன் அதுக்கு அதை பத்தி பேசிட்டு? மக்கள் தெருவில் நிற்கிறாங்களே, பல ஜாதி தலைவர்கள், பல மத தலைவர்கள், கொந்தளிப்பு, அது எல்லாத்தையும் அரசு பேரு தான் மாத்துறது கலைஞர் கருணாநிதி. தயவு செய்து தப்பா சொல்லாதீங்க, சொன்னதே அவர் தான். நான் சொல்ல, இந்த ஜாதி பேர்களை வைத்ததே அவர் தான். அதுக்கப்புறம் பின்னாடி மக்கள் வந்து இது வந்து இது வந்து அதை எடுத்தாங்க. ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு, பெரிய கலவரம் நடந்துச்சு, அதெல்லாம் வரலாறு. சரி, விடுங்க பேசிக்கோ. இல்ல, இங்க ஒரு சிலருடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக மக்களை தெருவில் நிக்க வைக்கிறது சரியா? இந்த ஒரே நிமிஷம், இது வந்து பொதுமக்கள் பார்வைக்கு. நேற்று நான் பட்டுக்கோட்டை வழியா மெட்ராஸுக்கு வர்றேன், மதுராந்தகத்தை லெப்ட் பக்கம் ஏறி சென்டர்ல கிடக்கு, ஜூம் வேணா கூட பண்ணியேன் கேமராவை. ஒரு லாரி லோடோட அப்படி தலை கூட பிறண்டு விட்டு டயர் ரெண்டு வெடிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நாங்கள் கார்ல நின்ன பிறகு போலீஸ் வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து லாரி இழுக்கிறாங்க. அந்த லாரி இழுக்க முடியல, லோடோட நிற்கிது, மண்ணை இறக்க முடியல. மறுபடியும் அதுக்கு ஒரு ஜேசிபி கொண்டு வந்து மறுபடியும் உள்பக்கத்துலேருந்து தள்ளுறாங்க. ஆப்போசிட் சைடும் டிராஃபிக்கு, இந்த சைடும் டிராஃபிக்கு. முதல் விஷயம், ஆனால் ரோடை டைவெர்ட் பண்ண முடியல. இந்த பக்கம் அந்த மலை இருக்கும், அந்த மலையை உடச்சதை ரோடு போட்டிருந்தது. இந்த பக்கம் ஏரி, ஏரி வழியாக உள்ளே வர வழி இல்லை. 3 மணி நேரம் ஆகணும் நின்றுருக்கு. நின்றுட்டு மறுபடியும் நான் வந்து எங்கே வர்றேன், இங்கே இங்கே வந்துட்டேன், கிளாம்பாக்கம் வந்துட்டேன். இல்லை, நானும் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். நின்றுங்க, கிளம்பும் அப்படி தான் எடுத்தது. இது இதுவும் அங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை, இது கிளாம்பாக்கத்துல, இது கிளாம்பாக்கத்துல போதிய பேருந்து வசதி பேசுறீங்க. பஸ் இன்புட் ஆகும், எப்படி அவுட் புட் கொடுக்கறது? பஸ் உள்ள வர வெளியில போ, ஒரு பேருந்து நிலையத்தை ஓபன் பண்ணனும். ஆயிடுச்சு, இன்புட் அவுட் புட் ப்ராப்ளம் இருக்கு. மைய கருவ மாத்தாதீங்க. டைட்டில் உள்ள மைய கருவ மாத்தாதீங்க. இல்ல, இங்க பாருங்க, இது இங்க மக்கள் இருக்கு. மக்களுக்கு அந்த இடத்துல ஏசி டிசி எல்லாரும் ஸ்பாட்ல இருக்காங்க. எத்தனை மணி நேரம் கழிச்சு வந்தாங்க? இருங்க, ரெண்டு கேள்விதான் கேக்குறேன் உங்ககிட்ட. நான் வந்தது 3 மணி நேரம் கழிச்சு. ரெண்டு கேள்விதான். ஒன்று, எத்தனை நாள் ஆகிவிட்டது இந்த திட்டம் தொடங்கி, ஏன் இன்னமும் குளறுபடி? அந்த தான் சொல்றேன்னா, இது ஒரு விபத்துல ஏற்பட்டது. விபத்துனால வண்டி வரல, போய் நகரத்தினுடைய பல பகுதிகளுக்கு போறதுக்கான பேருந்து சேவை இல்ல. சரி, இவ்வளவு குளறுபடி. வெளியில நீங்க இடம் பார்த்து வச்சு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் அவர் ரிட்டு போட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னு கோர்ட்டுனா, இப்ப வந்து இங்க கோயம்பேடு மறுபடியும் தூக்கிட்டு வந்தா கிளாம்பாக்கத்தோட பேருந்து நிலையத்துடைய அதோட நோக்கம் வீணாகிவிடும். கண்டிப்பா நோக்கம் இல்ல. இல்ல, என்ன நோக்கம் அதான் நீங்க சொல்லுங்க. ஒரு பெரிய பேருந்து மாத்திரீங்க. ஆனால் அந்த பேருந்து நிலையத்தில் நீங்க லூலு மால் கொண்டு வரதுக்காக அவசர அவசரமா மாத்தலாம். தெரியாது, நான் சொல்லல, நான் சொல்லல, தெரியாது. இரண்டு விருந்தினர்கள் சொன்ன கேள்விதான். ஒன்னு, லூலு மால கொண்டு வந்து அதில் நீங்க ஆதாயம் அடைறீங்க. இரண்டாவது, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்து ஜி ஸ்கொயர் ஆதாயம் அடைய நீங்க உதவுறீங்க. ரெண்டு குற்றச்சாட்டு தான். ஜி ஸ்கொயருக்கும் தெருவில் நிக்க வேண்டிய, ஜி ஸ்கொயருக்கும் திமுகவில் உள்ள யாருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆர்டிஐ இருக்கு, தகவல் அறியும் சட்டத்து ரிப்போர்ட் இருக்கு. தவறான தகவலை பதிவு பண்ண கூடாது. வெறும் 2.5 கோடி ரூபாய் வருஷத்துக்கு போய் சேர அளவுக்கு ஏன் ஒப்பந்தம் போட்டீங்க? அது யாருக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு? தனியார் நிறுவனத்துக்கு போட்டிருக்கீங்க. அது நிர்வாகம், மெயின்டனன்ஸ், நிர்வாகத்துக்கு வந்திருக்கா மெயின்டனன்ஸ்க்கு? அப்ப அரசுடைய வேலை என்னங்க? அதே தான் நான் கேக்குறேன். அரசுடைய வேலை என்ன? அரசுடைய வேலை தான். கிளாம்பாக்கத்துல அரசுடைய வேலை தான். இப்ப நீங்க போட்டு சம்பந்தம் இல்லாம எடுத்து கொண்டு வச்சத நாங்க முடிச்சு கெட்ட பேர் எங்க இல்ல. சென்னையுடைய
பஸ் உள்ள வரல மக்களுடைய சென்சிட்டிவான விஷயத்தை நான் இப்படி மாத்தலமா திசை திருப்பலாம் நான் பார்க்காதவங்க இல்ல லைவா இருக்கறேன் நான் பார்க்காத ஒரு விஷயம் நான் லைவா வந்திருக்கேன் இல்ல நான் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்துட்டு சொல்றேன் மக்களோட வலி எனக்கு நான் பார்த்துட்டு தான் வர்றேன் இவங்க இப்படி நிக்கறாங்களேன்னு அங்க அப்புறம் தான் ஏசிடிசி எல்லாம் வந்து சொல்லி நான் சொல்றேன் இந்த ரெக்கவரி பண்ணிட்டு இருக்காங்க வந்துரும் வண்டின்னு அதுக்கு அப்புறம் சொன்னாங்க வண்டி ஒரு 2 ஹவர்ல வந்துட்டு 2 மணி நேரம் தாமதம்தான் வந்துட்டு பயணிகள் போயிருக்காங்க சரி நான் உங்க வாக்கிக்கே வர நானே இந்த முறை விபத்து நடந்தது இதுக்கு முன்னாடிலாம் நடந்துச்சு அதெல்லாம் என்ன பிரச்சனை யா ஒரு புதுசாக ஒரு இனோவேஷன் அதான் சொல்கிறேன்னா இது வந்து நாங்கள் செஞ்ச பெரிய தப்பு இதுதான் நாங்கள் திறந்தது தான் ஆமாம் அதோட இந்த பராமரிப்பு நாங்கள் திறந்தது பொறுக்கவில்லை அதுக்கு என்ன செய்ய முடிச்சிட்டீங்க இப்போ டேமேஜ் அவ்வளோ டேமேஜ் முடிச்சிட்டீங்க நீங்கள் செய்த தவறை மறைக்கிறதுக்காக அவசர அவசரமாக தோணுது மாதிரி இல்ல இல்ல 400 கோடி ரூபாயில தலைமை செயலர் கட்டினார் கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி கட்டினாரு ஒரே கருத தூக்கி எறிஞ்சீங்க இல்லவே இல்லையே மக்கள் வரி பணத்தை இல்லவே இல்லையே மக்களுக்கு மருத்துவ முக்கியம் ஆபத்தில் இருக்கக்கூடிய சென்னையினுடைய ஏத்த மாதிரியான மருத்துவ கட்டமைப்பு சென்னையில இருக்குதா இருக்குங்க எம்எம்சி இருக்குங்க ஸ்டால் இருக்குங்க எத்தனை எம்எம்சி இருக்கு ஸ்டால் இருக்கு என்ன இல்ல 3 மாதிரி கேன்சர் இன்ஸ்டிட்யூட் இருக்கு சரி இருக்குது இல்ல இருக்கு கொரோனா காலத்துல மிக பெரிய சொன்னீங்க கொரோனா காலத்துல மக்களுக்கான அரும்பரு மருத்துவமனைங்கிறது இந்தியில ஏன் கட்டுனீங்க மருத்துவமனை முக்கியமானது ஆ அதான் செய்தது நாங்க இவ்வளவு பெரிய கட்டடத்தை மருத்துவமனைய மாட்டினா மக்கள் தானே பயன்படுவாங்க அப்ப நாங்க என்ன இல்ல இருங்க கிளாம்பாக்கத்துல இருந்து சாத்தி போட்டு நீங்க கிளாம்பாக்கத்துல மருத்துவமனை கட்டினா தப்பு ஆமா இன்னொரு திட்டத்தை எப்படி டேமேஜ் பண்ணீங்க ஒரு இன்னொரு திட்டம் இல்ல நீங்க சொல்ற குடி இன்னொரு திட்டம் தலைமை செயலகத்தை மருத்துவமனைய மாத்துறாங்கன்னா மக்கள் பயன்பட்டாங்க நீங்க கிளாம்பாக்கத்தை பேருந்து நிலையமா மாத்தி குறிப்பிட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு பயன்படுத்துறீங்க தலைமை செயலகத்தை மருத்துவமனையா மாத்திட்டாங்க யாரு பயனடைஞ்சது பொதுமக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை உருவாக்குறீங்க யாரு பயனடைகிறது பொதுமக்கள் இல்ல ஒப்பந்ததாரர்கள் இதெல்லாம் சம்பந்தம் 2 கோடி ரூபாய் கட்டுறீங்க 46 ஏக்கர் நிலத்தை அரசாங்கத்தால் நிர்வகிக்க முடியுமா முடியாதா ஏன் முடியாது முடியலையே அதான் காமிச்சாங்களே ஏன் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட நபருக்கு கொடுத்துருக்கீங்க மெயின்டெனன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் புரியுதா உங்களுக்கு நீங்க தமிழ்நாட்டையே நிர்வகிப்போம் சிறப்பான ஆட்சி தருவோம் 250 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாங்க 2.5 கோடி கொடுத்துருக்கீங்க 80க்கு மேல கூட வேணாம் வெறும் 46 கட்டடத்தை பராமரிக்க முடியலன்னா என்ன அரசாங்கம் இது அதுதான் சொல்றேன் இப்ப இந்த பஸ் ஸ்டாண்டை நாங்க திறந்து கிரெடிட் நாங்க அடைஞ்சது அதுக்கு என்னெல்லாம் லூப் இருக்கு என்னெல்லாம் பிரச்சனை கிழிஞ்ச பாக்கம் இப்படி பார்த்தா கிழிஞ்ச பாக்கம் அவ்வளவு கிளாம் பாக்கம் இல்ல இல்ல தமிழ் அந்த கிழிஞ்ச பாக்கத்தை நீங்க தான் வச்சுக்கணும் அதுதான் நீங்க தான் நீங்க தான் தனி மனித தாக்குதல் வேண்டாம் அப்புறம் எப்படி நீங்க என்ன வரணும் பராமரிக்க முடியாம ஒரு தனியார்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்துச்சு நான் ஒண்ணு சொல்றேன் மதுரை வாயில இருந்து ஆர்பருக்கு பறக்கும் ரயில் அதாவது பறக்கும் சாலை எதுக்கான ஆர்பர் டிராபிக் இன்னைக்கு தினம் செத்துக்கிட்டு இருக்கான் அதை கொண்டு வந்து பில்லர் பில்லரா நிக்குது போய் பாத்துட்டு வாங்க கலைஞர் கொண்டு வந்தா இருக்கிற ஒரே காரணத்தை இருட்டடைப்பு செஞ்சு யார் போட்டது கலைஞர் போட்டது மத்திய அரசுடைய திட்டங்க யார் கிடப்புல போட்டது அடுத்து வந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் யார் இதுக்கு நிதி கொடுக்கணும் முதலமைச்சர் எப்படி கிடப்பில போட முடியும் தவறு மிகச்சரியான தகவல் இல்ல இருக்கு தகவல் இருக்கு டேட்டா இருக்கு வந்துட்டீங்கல்ல போட்டு
தனியார் நிறுவனத்திற்காகத்தான் செய்கிறீங்கன்றாரு. ஒருவரல் புரட்சியில் எட்டு முறை தோத்துருக்கீங்க, பாப்போம் இன்னொரு அதிக முறை தமிழ்நாட்டை ஆண்டது யார்? ஐயா அது தொட்டு தான் நாடு மோசமா இருக்குது, நீங்க தான் ஆண்டீங்க. இல்ல இல்ல அப்படிதான் சொல்லணும். யார் ஆண்டது தமிழ்நாடு? அப்படி சொல்றது நீங்க தான் ஏடிஎம்கே தான். இப்பதான் மோசமா இருக்குன்னு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் கிளாவாக ஒரு எடுத்துக்காட்டு 7.5 கொண்டு வந்துட்டு பேச்சோரால நீதிக்கு இன்னும் கொண்டு வர முடியல. மோசமா இருக்கு ஐயா தமிழ்வேந்தர். பேச்சோருக்கு பேச்சோர் தமிழ்வேந்தர் மோசமா இருக்குன்னு ஒரு மோசமா இருக்கு எப்படி சொல்ல முடியும்? இப்படி சொல்றீங்க நீங்க. இவ்வளவு வச்சு படமே எடுத்துட்டாங்க. பேச்சோருக்கு பேச்சோர் இல்ல படமே எடுத்த வருஷத்துல என்ன செஞ்சீங்க? இப்போ மக்கள் நல திட்டங்களை தேர்தல் மேனிஃபெஸ்டோவை நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம். எல்லா மக்கள் சுபிட்சமா இருக்கிறாங்க. சொல்றாரு சார், சொத்து வரி உயர்த்தி இருக்கிறீங்க, நீட்டை ரத்து பண்ணல, எவ்வளவு பட்டியல் இருக்கு தெரியுமா? ஆனா இதுல நமக்கு ஒரு அமைச்சராக ஜெயிலுக்கு இருந்து இருந்தாங்களா? இலக்க இல்லாத மந்திரியா? மக்கள் போராட பிறகும் நீங்க இப்படி பேசுறது நியாயமா? நியாயமா தான் பேசுறேன். அப்புறம் செந்தில் பாலாஜி உள்ள போனாரு, அவரு அமைச்சர் பேச அப்புறம் உள்ள போயிருக்காங்களா? முதலமைச்சர் எடுக்க முடியல, முதலமைச்சர் எடுக்க முடியல. எங்களுக்கு அவள் அஞ்சல் அப்புறம் வெள்ள வரது இல்ல. நிலையத்துல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல ஆம்புலன்ஸ் சேவை உண்டா? ஒன்னாட்டு இருக்க அவர் மருத்துவர் ஏற்கனவே தெரியும் ஐயா வேலாம். முதலீடு போறது நாம, எதிர்கட்சி தலைவராக நீ என்ன பண்ணிருக்கீங்க? மக்கள் இல்ல இல்ல மக்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் சிவகார்த்திகேயன் நடிச்சு இருக்காங்க தமிழ்வேந்தன். மக்கள் வீதிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் போராடுறாங்க, அரசாங்கத்துக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான கேள்வி தமிழ்நாடு சொல்றேன். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வச்சுக்கிட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை நீங்க வந்து இயக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு? திமுக அரசு ஒரு ஜனநாயக அரசு, மக்கள் போராடட்டும், நாங்க ஜல்லிக்கட்டு மாதிரி விட்டு மண்டை உடைக்க மாட்டோம், ஸ்டெர்லைட் மாதிரி துப்பாக்கி நடத்த மாட்டோம். ஏன் ஒரு விஷயத்தை படிப்படியா நம்மளால செய்ய முடியல? கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இயக்கிக்கிட்டு கிளாம்பாக்கத்தை திறந்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் வந்து? ரெண்டு இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் விளையாட்டு பண்றீங்க. ஏற்கனவே என்ன பண்ணணும்? பெருங்கடத்தூர் திறந்து விட்டோம்ல கூட்ட பண்டிகை காலங்களில் கூட்ட நெரிசலை குறைக்கிறதுக்காக பெருங்குளத்தில் இருந்து தொடர்ச்சி மாறி அங்க போட வேண்டிய அவசியம் சொல்லிட்டு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தை தான் பேச முடியும். அப்படி எல்லாம் பண்ண முடியாது. தெரியாத நம்மளோட உங்களுடைய கருத்து குறிக்கிட்டீங்க. இல்ல இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப தமிழ்நாடு சொல்றதுதான் சொல்றேன் நான். அங்க நடக்கக்கூடிய உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் ஹிந்து பேப்பர் செப்டம்பர் 2 உள்ள பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது உண்மையா புரியா அப்படின்னு வரும். திமுக தனித்து போட்டியிட சொல்லுங்க. என்னன்னா என்ன பண்ணல?
தனியார் மயமாக்குதல் தாராள மயமாக்குதல் எதிர்த்து நிக்கிற கட்சி ஒரே கட்சி திமுக தனியார் மயத்தை தாராள மயத்தை எதிர்க்கிறீங்கல்ல நீங்க, அப்புறம் 12 மணி நேரத்தை கொண்டு வந்தீங்க, திரும்ப வாபஸ் வாங்குறீங்க. ஒரு அரசாங்கத்தால் நிர்வகிக்க முடியலையா? அதுதான் நானும் கேக்குறேன். ஒரு 30 பேர் 100 பேர் கூடுற ஒரு 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 ஆர்ப்பாட்டத்தை ஒரு ஒரு கலெக்டர் ஆஃபீஸை நோக்கி வர்றத போலீஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ண தெரியல உங்களுக்கு. திமுகவுடைய தொழிற்சங்கத்திட்ட விட்டா கூட அவங்க பார்ப்பாங்க. அதான் சொல்றீங்க, நீங்க கண்ட்ரோல் பண்ணாம திமுகவுடைய தொழிற்சங்கமே பார்க்குமே, அதை கூட செய்யாம நீங்க தனியார்ட்ட கொடுக்குறீங்கன்னு கேட்டா பதில் இல்லையே. பதில் தான் கரெக்டான பதில் சொல்றேன். என்ன இல்ல பதில் இல்லைன்னா இருக்கும். ஏன் தனியார் வந்துருக்குது? தனியார் திமுக பேருந்து நிலையம் தவறான தகவல் மக்களை பேருந்து நிலையத்தை நிர்வகிக்கிறது எடுத்துங்க. டாய்லெட் கிளீனிங் இது பாக்குறது தனியார் பாக்குறாங்க. ஏங்க அரசாங்கம் எதுக்குங்க? அரசாங்கம் எதுக்கு இருக்குது? ஏற்கனவே கான்ட்ராக்ட் பேஸ் அரசாங்கம் எதுக்கு இருக்குது? பாருங்க வசமா நெறியாளரே வந்து பதில் சொல்றாரு. சென்னை கார்பரேஷன் இருக்காங்கல்ல, அவங்களை ஒப்பந்த அடிப்படையில் கொண்டு வந்து நீங்க தானே? யாரு? ஏடிஎம் கீப்பர்ல கொண்டு வந்து நீங்க கொண்டு வந்து எதுக்குங்க? கொண்டு வந்தா கூட மாத்திட்டு போக வேண்டியதானே? அப்படி பெல்ட் அடிக்கிறீங்க எதுக்கு? போக வேண்டியதானே? ஏற்கனவே கலைஞர் கரடனே உப்பே மாத்தல நீங்க மாத்த வேண்டியதானே? எதுக்கு ஏன் மாத்தல? அவங்களே இருக்கு. ஏன் மாத்தல? அவங்களே பர்மனன்ட். 2 வருஷம் பர் இயர் 2.5 வருஷம் போகுது. நீங்க 10 கோடி ரூபாய் 10 வருஷம் 2.5 கோடி ரூபாய் 10 வருஷம் குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு போகுது. 2.5 கோடி எல்லாம் ஒரு சாதாரண 2500 கோடி ரூபாய் சார், 2500 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் சார். வெறும் 2.5 கோடி கொடுத்துருக்காங்க. ஏங்க நிலையத்தின் மக்கள் படக்கூடிய பாட பார்த்தோம்ல? நான் வந்து பார்த்துட்டு நின்னு தவறா பேசுறது இல்ல இல்ல இல்ல. மக்கள் நிக்கிறாங்க, அது சிரமம் தான். என்ன பண்றது? உண்மையிலே சிரமம் தாங்க. ஆனா பஸ் லாரி பிரண்டு கிடக்க என்ன செய்யறது? லாரிய பலர் கடிச்ச தூக்கி போறது, பொற ரொட்டியா பேசலாம் கடிச்சு தூக்கி ஓரத்துல போடுறதுக்கு